வெல்கம் டு மன்சூர் சேனல். இன்னைக்கு நம்ம பன்னீர் வச்சு ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி வந்து பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா சூடானதும் இதில் 1 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சதும் இது கூட பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். பட்டெல்லாம் வந்து நல்லா பொரிஞ்சு வந்ததும் இதில் வந்து 2 பெரிய சைஸ் வெங்காயம் வந்து நான் வந்து வெஜிடபிள் கட்டர் வச்சு நல்லா ஃபைனாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இதை வந்து நல்லா நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆனதும் இதில் 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதையும் வந்து நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வதங்கினதும் இதில் 3 மீடியம் சைஸ் தக்காளி வந்து எடுத்திருக்கேன், அதாவது நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க. தக்காளி வந்து நல்லா வதங்கிறதுக்காக இதில் தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து நல்லா வந்து குழைய வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம மசாலா ஐட்டம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், கரம் மசாலா வந்து 1/2 டேபிள் ஸ்பூன். மசாலாவோட பச்சை வாசனை நல்லா போகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. இப்போ இது கூட 1/4 கப் அளவுக்கு தயிர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஃபைனலாக வந்து ஃப்ரெஷ் க்ரீம் கூட ஆட் பண்ணலாம். மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம தேவையான அளவு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து நல்லா கொதி வரட்டும். தண்ணி வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இது ஒரு மூடி போட்டு 1-2 மினிட்ஸ் வந்து நல்லா அப்படியே கொதிக்க விடுங்க. வாங்க, 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள் நம்மளுடைய கிரேவி வந்து எந்த அளவுக்கு சூப்பராக கொதிச்சு வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து 250 கிராம் பன்னீர் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து இது மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணியாச்சு. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திருப்பி மூடி போட்டு 1-2 மினிட்ஸ் வந்து நம்மளுடைய கிரேவி வந்து கொதிக்கட்டும். ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு, வாங்க பார்க்கலாம். பன்னீர் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ வந்து ஓப்பன்லேயே வந்து 1-2 மினிட்ஸ் அப்படியே விடுங்க. ஏன்னா வந்து இன்னும் வந்து கிரேவி வந்து நம்மளுக்கு கொஞ்சம் திக்காக வரணுன்றதுக்காக. வாங்க, நம்மளுடைய பன்னீர் கிரேவி வந்து ஃபைனல் ஸ்டேஜ் வரப்போகுது. இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து நான் கொஞ்சமாக வந்து கஸ்தூரி மேத்தி வந்து எடுத்துருக்கேன். இது வந்து ஒன்றும் இல்லைங்க, வெந்தயக்கீரை தான். இது வந்து காய வச்சு எடுத்து வச்சுருது. இது வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்மளுடைய பன்னீர் கிரேவி வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபைனலாக வந்து இதில் நான் கொஞ்சமாக வந்து பட்டர் வந்து ஆட் பண்ண போகிறேன். நம்ம ஃபைனலாக பட்டர் ஆட் பண்ணும்போது அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். நம்ம இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், ஒரு சூப்பரான பன்னீர் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நீங்கள் சப்பாத்தியோடு வச்சு சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.